வாழ்க வளமுடன். இன்றைக்கு வாசகசாலையுடைய 126வது உரையாடல் பகுதியில் திரு விநாயக முருகனின் அவர்களின் ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி நான் பேச போகிறேன். இன்றைய கரகாட்டக்காரர்களுடைய ஒரு கரகாட்டக்காரருடைய ஒரு சின்ன கதை, ஒரு ரெண்டு நாளில் முடிகிற விஷயத்தை இவர் வந்து இந்த கதையில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பேர் ராவ்னு பேர். ஒரு செம்மட்ட முடியோட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த வர்ணனை ஆரம்பிக்குது. செம்மட்ட முடியோட ஒரு நாயனக்காரர் எடுத்துகிட்டு இந்த தன்னை சரி பண்ணிவிட்டு ஆயிரங்கண் போதாது வணக்கிலியே அப்படின்னு சொல்லி நாயனத்தில் வாசிக்கிறாரு. இவர் அதை கேட்ட உடனே அப்படியே அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 60 வயசில் நம்ம இந்த பாட்டை வந்து எத்தனை தரம் கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து கேட்டுட்ருக்காரு. திடீர்னு உள்ளேருந்து ஒரு ரத்தினம் அப்படிங்கிறவர் வராரு. உள்ள தலைவர் பேசிகிட்ருக்காரு, யார் யார் அப்படி சத்தம் போட்டு வாசிக்க சொன்னது அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து கொஞ்சம் திகிலாயிடுது. அந்த வாசித்தவருக்கும் திகிலாயிடுது. வாசித்த அந்த நாயனக்காரர் சொல்கிறாரு, இல்லை இந்த கட்சிக்காரங்க தான் வந்து வாசிக்க சொன்னாங்க, ஆசைப்பட்டு வாசிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக அப்படி பேசுகிறார் இவர். யார் யார் வாசிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்னம் வந்து எந்த நாயிடா அப்படிங்கிற மாதிரி அவரை ஒரு குரலை உசத்தி கேட்குறாரு. அவர் அப்படியே அந்த பார்த்த இடத்துல ஒரு ஆள், அவர் ஆஜான பகவா நல்ல ஒரு மீசையெல்லாம் வச்சுட்டு 10 விரலையும் மோதிரம் போட்டுட்ருக்கிற ஒரு ஆளை காமிக்கிறாரு. இவருக்கு யாரை சொல்கிறதுன்னு கை காமிக்கணும்னு புரியல. அவங்க பொத்தா முதலும் அந்த கேள்வி கேட்குறாங்க, ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. அவர் உள்ளே போயிடுறாரு. அந்த ரத்னம்ங்கிறவர் ஒரு அரசியல்வாதியுடைய உதவியாளர். அவர் உள்ளே போயிடுறாரு. இப்போது இந்த நாயனக்காரரை இந்த கட்சி ஆள் பார்க்குறாரு. இந்த நாயனக்காரர் பாவம் அப்படியே பயந்து ரொம்ப தவிச்சு போயிடுறாரு. அந்த சீன் அப்படியே எல்லோரும் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி போயிடுறாங்க. இவருக்கு வந்து ரொம்ப கால் வலிக்குது, உட்காரலான்னு தோணுது, பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப ஒரு மாதிரி தவிச்ச நிலையில் இருக்கிறாரு. பக்கத்தில் போயிட்டு அந்த செட்டு அந்த நாயனக்காரர்கிட்டையும் பக்கத்தில் தவில் வாசிக்கிறாரு. அந்த அவருடைய உதவியாளர் அங்கே போய்க்கிறாரு, தம்பி எந்த ஊருங்க அப்படின்னா, நான் மன்னார்குடி. எந்த செட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. உங்களுக்கு தெரியுமா பக்கிரிசாமி செட்டு? ஓ எனக்கு தெரியுமே, நல்லா தெரியும் அப்படின்னு. பிச்சப்பா புள்ள செல்லப்பா நான் தான் அப்படின்னா, ஓ அவரா, எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி, நான் அவரோட இதில் நான் வாச ஆடியிருக்கேன், வலங்கமாங்கிற இடத்துல கூத்து நடக்கிற போது நான் அவர்கிட்ட ஆடியிருக்கேன் அப்படின்னு. அப்படியா? இவர் கேட்குறாரு. நானும் ஆட்டக்காரன் தான் அப்படின்னு இவர் முதல்ல அதை சொல்கிறாரு. உடனே அந்த ஒரே இனமாக ஒரே அந்த தொழிலில் அந்த கலையில் இருக்கிறவர்களுடைய அந்த ஒரு பரியந்தம், ஒரு அன்பு அவங்களுக்குள்ள இதாகுது. இவருக்கு வந்து அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் வருது. கேட்டு பார்த்தா என்ன அப்படிங்கிறாரு. வாங்க, என்ன விஷயமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே, வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி அந்த இன்றைய சூழ்நிலைகளை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எதுவும் இல்லை, நான் பார்க்கறதுக்காக வந்தேன். நேற்றுக்கு வந்து ரத்னம் வந்து சொல்லிட்டு போனா, இது நாளைக்கு இன்னி அதாவது அன்றைக்கு நைட்டு தான் நடக்க போகுது, அந்த கட்சி கூட்டம் நடக்குது, அதுக்கு நீங்கள் கரகாட்டம் ஆடணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு செட்டு அமைய மாட்டேங்குது தம்பி அப்படின்னோடனே, என்ன பெரிய செட்டில் தான் ஆடுவீங்களா, எங்கள் செட்டுக்கெலாம் ஆட மாட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே இவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வருது. ஐயோ நானே கேட்கலான்னு நினச்சேன் தம்பி, இது ஆடுறேண்ணா அப்படிங்கிறாரு. உடனே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்களேன், நம்ம இவ்வளோ நாடி இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கோம், இன்னும் எந்த பதிலும் சொல்லலை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு வேன் வந்து நிற்கிது. அதுலேருந்து வேறு ஒரு கோஷ்டி ஒரு மியூசிக் பேர் போட்டிருக்கு அந்த வேனில். அந்த குரூப் ஒரு 5-6 பேர் போகிறாங்க, பெண்களும் இளமையும் இளவயது குழந்தை இவங்களாக போகிறாங்க, இளைஞர்களாக போகிறாங்க. அவங்கள போனவுடனே ரத்தின வழியில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. இவருங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பொறாமையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து தன்னுடைய இயலாமை, நம்ம இருந்த காலம் எப்படி இப்போ இருக்கிற இவர்களுடைய நடப்பை பார்க்குற போது கொஞ்சம் அது வருத்தமாக இருக்குது. நம்மளை உட்கார சொல்லியிருக்காங்க, இன்னும் என்ன பதில் நமக்கு எதுவும் சொல்லலை, இவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாரு அப்படின்ட்டு. அப்போ அதை பற்றின கொஞ்சம் பேச்சு வருது. முதல்லலாம் எப்படி இருந்தது கரகம்னா, எப்படி இருந்தது, எப்படி நமக்கான மரியாதை எப்படி இருந்தது, இப்போல்லாம் யார் யார் எங்கேருந்து வந்து ஆடுறாங்கன்னே தெரியல. ஒரு ஊரை பற்றி ஒரு பேரை பற்றி சொல்லிட்டாலே அவங்க அந்த பாட்டு அந்த கலை இதை கூட எப்படி ஒரு ரிதத்தோடு எடுப்பாங்க, எப்படி பாடுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய முத்திரை பதிச்சிருந்தாங்க தன்னுடைய கலையில் அப்படிங்கிற அளவில் இவர் ரொம்ப அழகாக அதை பற்றி அதை சொல்கிறாரு. இந்த ராவ் பற்றி, ராவும் அந்த செல்லப்பா வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ இது பண்ணால் என்ன, நம்மக்கிட்ட கலைமாவணி பட்டம் வாங்கினோம், இது வாங்கினோம், இதெல்லாம் வாங்கி என்ன பிரயோஜனம், எல்லாம் தூங்குது அப்படின்னோடனே அந்த நாயனக்காரருடைய பையன், அது கூட வந்திருக்கிற பையன் வந்து அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா கூட தான் கலைமாவணி வாங்கினார், என்ன பண்ணுது, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, அதுக்கு 4 மாடு மாய்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இளவயதின் கோபம் இயலாமையை அவன் வந்து பேசுகிறான்.
இவர் உடனே அதட்டுறாரு, நம்ம சாமிக்கு முன்னாடி போன சாமியவே பின்னாடி வர சொல்லிட்டு போன கலைடா நம்மளோடது, வந்து வெறுப்பாக பேசாத அப்படிங்கிறாரு. அவன் ஒரு மாதிரி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு டீ குடிக்க போயிடுறான். பேசிகிட்டு இருந்துட்டு இவர் நான் அவர் டீ குடிக்கிறதுக்காக ராவ் அங்கே போயிடுறாரு. அப்போது இவர் வந்து அந்த ரத்தினம் வெளியில் வர்றாரு. என்னப்பா சொல்லிட்டேன்? ரத்தினம் அப்போ வந்து இவரை கூப்பிட்டு பேசுகிறாரு, நான் எல்லா இதுவும் ஏற்பாடு பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் வந்து ஆடுங்க, இதெல்லாம் தயாராக வச்சுருக்கீங்களே, ஏதோ சொல்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு இவர்கிட்ட முதல் நாள் வந்து ரத்தினம் பேசுகிற அந்த ரத்தினம் வந்து இவர்கிட்ட சொல்கிறார், இங்கே கூட ஒரு ஆள் இருந்தார் அவர் எங்கே அப்படின்னோடனே, எப்போய் கூட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாட காமிக்கிறார் சுந்தரேசன்கிட்ட. கஞ்சா சுந்தரேசன் வேகமாக ஓடி போய் உங்களை அவர் கூப்பிட்றாருன்னு ஓட்டவன் நிறைய அவர் வராரு. நான் வந்து அவர் சொல்கிறாரு, முதல் நாள் வந்தபோது இவருக்கு இவர்கிட்ட சொல்கிறாரு, ஆடல் அந்த கரகாட்டம் கூத்து கரகாட்டத்தை சொல்லலை, அவர் பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி ஏதோ விஷயங்களை சொல்லிட்டு நான் ஏன்னா தவில் இது மட்டும்தான் சொல்லியிருந்தார், நான் தான் கரகாட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கரகாட்டத்தை ஆட்டணும். ஏன் தெரியுமா, இப்போ எல்லாம் கூட்டணி வந்துச்சு, என்னை விரிச்சு பிரித்து விட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் ஒரு அடுத்த ஆட்சி என்னோட தான் இருக்கணும் அப்படின்னா, நான் எந்த கலை செய்து அதில் நான் பேர் வாங்கணுங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். ஆனால் அதனுடைய உள்குத்து என்னங்கிறது கதையோட கடைசியில் தான் நமக்கு தெரியும். அந்த வார்த்தையில் அதை அவர் அப்படியே முடிச்சிடுறாரு. இவருக்கு வந்து இவரோட பேச்சும் புரியலை, ஆனால் தேர்தல் வரப்போகுதுங்கிறது தெரியுது, இதனத்துக்கு இதே இவர் சொல்கிறாருங்கிறதும் தெரியல. இவர் வந்த உடனே நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு ஆள் கூட்டிகிட்டு வந்துரு, உனக்கு ஆள் இருக்குல்லப்பா அப்படின்னோடனே இவன் உடனே சுந்தரேசன் செல்லப்பா வந்து சொல்கிறாரு, இது நம்ம ஆள் தான் அப்படின்னு. அப்போ சரியாக போச்சு, நல்ல ஆளை வந்து எலசா இல்லாட்டாலும் நின்று ஆடுற மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கிளம்பி போகிறாங்க. இவர் உடனே பணத்தை அதுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க, பணம் வந்து இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்க எல்லாம் கையில் வச்சு சாப்பிட்ருவாங்க, நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக வந்து கேட்டு வாங்கிடணும், இல்லாட்டா நம்ம பிழைக்க முடியாதுன்னொன்னே அப்புறம் எதுக்கு நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஒரு அந்த காலத்து மனிதர்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு உத்தியத்தையும் போக முடியாது, ஏன்னா வெளியில் நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம இவங்கள்ட்ட தானே வந்து நிற்போம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு செல்லப்பா. இவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவர் கையில் வந்து அவர் கையிலேருந்து சத்தம் போட்டு திருப்பி திருப்பி கடகாரக்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த அரசியல் இவர் ரத்தினம் சொல்கிறாரு, என்னையா உனக்கு என்னையா பணம், திடலில் பின்னாடி இடம் கொடுத்துருக்கேன், சாப்பாடு அங்கே போகிறேன்னா, இல்லை அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிட்டு ஒரு முதல்ல 2000 கொடுக்குறாரு, அப்புறம் 2000 கொடுக்குறாரு, அதோட வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவர் எவ்வளோ இதில் பணம் கொடுத்தாருங்கிறது தெரில. இவருக்கும் பணம் கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே மருமகை பேத்தி வந்து உடம்ப முடியாமல் படுத்திருக்கா, அவளை போய் தொட்டு பார்க்குறாரு. உடனே மருமகை வந்து சளிப்பா, ஆமாம் ரொம்ப தான் பாசம் பொத்துட்டு வலியுது அப்படின்னு சொல்லிட்டு துவைக்கிறதுக்கு மருமகை துணி எடுத்துகிட்டு போகிறான். இவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட மனசில் நினைக்கிறாரு, அவளும் என்ன தான் பண்ணுவா, பையன் வந்து சின்ன வயசில் படிப்பு ஏறல, எலக்ட்ரிக்கல் கடையில் சேர்த்து விட்டோம், அதில் அங்கே வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம்லாம் குடியில் இருக்கான், இவன் தான் வீட்டு வேலை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறா அப்படின்னு ஒரு பக்கம் மருமகை மேலேயும் வந்து ஒரு இது வருது. கோவப்பட்டுக்கல, அவர் கையிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாரு, 500 எடுத்து கொடுக்குறாரு. உடனே அவள் ஏது பணம், என்ன வேலைக்கு போனீங்களா, வேலைக்கு போனியா அப்படிங்கிறான். இல்லை நீ சாயந்தரம் ஆட்டம் சொல்லியிருக்காங்க, நான் மிச்சத்தை வந்து போயிட்டு வந்து தரேன் அப்படின்னோடனே, ஸ்கேன் எடுக்க 1000 சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறான். சரி போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு முடிச்சுட்டு அவர் அந்த தன்னுடைய கரகாட்டத்துக்காக அந்த ட்ரங்கு பெட்டி எடுத்து பார்க்குறாரு. அதில் பாய்ச்ச உருண்டை அந்த மாதிரி இருக்குது, கரகம் வந்து ஒளி மங்கி போய் அந்த சொம்பு வந்து ரொம்ப புளி இதுவாக இருக்குது, மங்கி போயிருக்கு, பாசி பிடிச்சி தேய்ச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போது ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு தண்டபாணின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிகழ்வு அவருக்கு நினைவுக்கு வருது, அதில் தான் அதுதான் வந்து அவர் கடைசியாக ஆடினது. தண்டபாணிங்கிறவர் அந்த நாயனை ஊதுறாரு, சின்னஞ்சிறு சித்தாடை சின்னஞ்சிறு பெண் போலே அந்த பாட்டுக்கு வந்து அவர் ஆடுறாரு. இவரோட ஜோடி சேர்ந்து கோகிலான்னு ஒரு பொண்ணு ஆடுது. நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு கூட்டத்துலேருந்து ஒருத்தன் வந்து அந்த கோகிலாவுடைய அந்த சட்டையை வந்து கிழிச்சிடுறான், வெறு வெறுத்து போயிடுறாங்க எல்லாரும். தண்டபாணி உடனே என்ன பண்ணுறாரு, தனக்கிட்ட அந்த சால்வை எடுத்து அவர் மேலே போத்துறாரு. இவருக்கு கோபம் வந்துடுது ராவுக்கு, டக்குன்னு அவனுடைய கையை பிடிச்சி முறிச்சிடுறாரு, பின்பக்கமாக அப்படி வச்சு வளைச்சோடனே முருங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு அந்த சண்டையை வந்து ஒரு சாதி சண்டையாக ஆக்கிடுறாங்க, இயல்பாக அவன் பண்ணின அந்த தவறுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு சாதி போர்வையை வச்சுங்கிறதோட அவர். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து வாய்ப்பே வரல, அப்புறம் அப்படியே விட்டு போயிடுது. அப்புறம் ஏதோ வேலை இப்படி சீட்டு தேட்டரில் சீட்டு கழிக்கிறது அது மாதிரி ஏதோ போயிட்டுருக்காரு பாவம். இதெல்லாம் நினச்சிட்டு அந்த இதில் எடுத்து வைக்கிறார். சரி ஒரு ரெண்டு தெரிஞ்ச அந்த கரகாட்டை இவங்களை போய் கேட்க போவோம்னு சொல்லிட்டு அந்த தெருக்களுக்கு போய் கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, என்ன சீட்டு கட்டில் ஜோடி சேர்க்குற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து
கட்டத்துக்கு இப்போ வந்து ஆள் கேட்டால் யார் இருப்பா அப்படின்னா இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டோம், பேத்திக்கு செலவழிச்சிட்டோம், யாரையாவது ஒருத்தரா ஒருத்தர் அப்படி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டுட்டு கடைசியில் வந்து தாந்தோதியப்பா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பொண்ணு முத்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அங்கே போய் நீ கேளுங்க அப்படிங்கிறாங்க. இவர் அங்கே போகிறாரு. அங்கே போனவுடனே அந்த கதவை திறக்கிறாரு. உள்ளேருந்து ஒரு குரல் வருது, இவங்க பார்த்தோன்னே ஐயா நீங்களா அப்படிங்கிறாங்க. இவரும் அவங்கள கண்டுக்கிறாங்க. ஆக்சுவலி தனம்னு அவள் பெரிய, இவங்க முதல்ல ஆடின ஆட்டக்காரங்க தான் அவங்களும். இவர் ஐயாம்மா எப்படி இருக்கா என்னன்னு சொன்னால் இவர் அப்போ நினச்சிக்கிறாரு இவனும் அவன் வந்து ஒரு கடைக்காரக்காரனை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ தங்குது. இவர் அந்த கலையினுடைய இது என்ன சொல்கிறது பாராட்டிப்போம் இல்லையா, பாராட்டுவோம் அல்லது நம்மளை மாதிரி அவனும் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இவனும் நல்லா நினச்சிக்கிறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. அந்த பொண்ணு திடீர்னு வெளியில் அந்த லேடி வந்து பக்கத்து விட்டு போயிட்டு தேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கீங்கன்னா இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஒரு குரூப் வந்து என்னை ஆட சொல்லியிருக்காங்க, ஆட்டக்காரங்க யாரும் கிடைக்கல, அதான் இங்கே அவங்க ஆடுவாங்கன்னா இல்லை நான் என் பொண்ணை வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஆட விடலை, ஏதோ ஆள்கள்லாம் வந்து ரொம்ப அதாவது மனிதர்கள் மேலே கொண்ட வருத்தங்களாக அவங்க சொல்கிறாங்க, சல்லி பயல்களாக இது பண்ணுறாங்க, காவாலி பையங்களாக வராங்க, என்ன பண்ணுறது தெரியல, அதனால் ஏதோ நான் படிக்க வச்சிட்ருக்கேன், கஷ்டப்பட்டு பாத்திரம் தேய்ச்சி ஏதோ இது பண்ணி வேலை பார்த்துட்டு படிக்க வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு மெடல் வாங்கின ஒரு ஃபோட்டோ ஒன்று அங்கே தொங்குது, அவர் பார்க்குறாரு. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரிம்மா உனக்கு இஷ்டம் இல்லாட்ட வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் கிளம்புற போது அவருக்கு அவளுக்கு மனசு ஏற்கலை. அப்போது அந்த பொண்ணு உள்ளே வரா, இவர் பார்க்குறாரு. சரி நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் கேட்டேங்கிறது வாங்கணும்னா இந்த பொண்ணோடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். ஏன்னா இவருடைய வயசு ஒரு 60 வயசு, அந்த பொண்ணு வந்து இப்போ தான் 10வது படிக்கிறா, இந்த பொண்ணோட நம்ம ஆடணுமான்னு ஒரு நிமிஷம் கூசி போகிறா, ஒரு ஒரு ஃபீல் வருது அவருக்கு. ஏன்னா கரகாட்டங்களில் வந்து இணையான ஆள்கள் தான் ஆடுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அவர் சொல்கிறார் அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவளை கூப்பிட்டு அவர் ஏதோ சொல்கிறாரு. அம்மா ஏதோ சொல்கிறாங்க, தினம் ஏதோ சொல்கிறாங்க. இவங்க சரி நானே வந்து கூட்டிகிட்டு வருவேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே ரெண்டு பேரும் நடந்து வராங்க. எதுவுமே சொல்லாமல் வரா. இவருக்கு வந்து ஒரு பக்கம் இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது ஆடுவாளான்னு ஒரு சந்தேகம், ஆனால் இவளோட நம்ம ஆடணுமான்னு ஒரு கேள்வி ரெண்டுக்குமே நடப்புற. இவர் வந்து கேட்குறாரு ஏன் இப்போல்லாம் ஆட போகிறதில்ல அப்படின்னோடனே எதுவுமே சொல்லாமல் இருக்கா. நான் வந்து அந்த கேள்விக்கு அவள் எதுவும் இது பண்ணலை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. உங்கள் அம்மா ஆடின கால் வந்து அந்த இது ரத்தத்தில் இருக்கும் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து, நீ அங்கே வந்து எதுவும் தெரியலன்னு வந்து என்னை இது பண்ணிடாத, அதான் என்னென்னா நீ சரியாக செஞ்சிருவியா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு அந்த உதடு விரிஞ்ச ஏதோ அதை சொல்கிறா அப்படின்னு அவர் அதில் எழுதுறாரு. அவர் சொல்கிறான் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோவிலில் ஒரு இதில் வந்து ஆட போனேன், அவன் வந்து பைசா அந்த கரகாட்டக்காரங்களுக்கெல்லாம் வந்து பைசா இதில் வந்து மார்பிள் அவங்க குத்த வரும்போது என்னுடைய அந்த ஊசி வந்து அழுத்தமாக குத்தி என்னை நெஞ்சில் குத்திடுச்சு, ரத்தம் வந்துருச்சு, கொஞ்சம் இது பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யாருமே அதை பற்றி எதுவுமே சொல்ல, அவன் குடிகாரன் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான், யாருமே அவனை எதுவுமே சொல்லலை, என்னையை வந்து எல்லோரும் திட்டினாங்க, நீ தான் சரியாக பண்ணலை, நீ சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னையை திட்டினாங்க அப்படின்னோன்னு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஒரு என்ன சொல்கிறது அந்த இடத்துல ஒரு மனிதமாக ஒரு தாத்தா ஒரு அப்பாவாக அந்த குழந்தைகளோடு இருக்கிற அந்த ஒரு மனோபாவத்தை, ஏன்னா பேத்தி வீட்டில் படுத்துட்ருக்கா இத்தனை விஷயமும் ஒரு வேளை அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டுல ரொம்ப கஷ்டமாயிடுது, போயிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த சீட்டை கொடு அப்படிங்கிறார். இவ என்ன ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உடனே அதை எடுத்து கொடுக்குறாரு. அது ஒரு மருந்து சீட்டு, போயிட்டு மருந்து வாங்க சொல்கிறார். அவ என்ன அம்மாவுக்கு என்னென்னா இந்த மாதிரி இருமல் சளி, அம்மா வேலை செய்கிற இடத்துல இன்னும் பணம் கொடுக்கல, வந்த உடனே தான் வாங்கணும், இவங்க வருது வாங்கிட்டு வானு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் காதில் விழுது, எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி கை பைசாவை எடுத்து எண்ணி பார்க்குறாரு. 500 ரூபா சில்லறை இருக்குது. ஒன்றுமில்ல, 500 ரூபா திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் ஆட்டத்தை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிடுறாரு. இவர் வந்து திருப்பி போயிட்டுருக்கார். அவளை அனுப்பிச்சிட்டு போகிறபோது இப்போ இவருக்குள்ளே சில நினைவுகள் வருது. இன்றைக்கி நைட்டு அவர் வந்து ஆட போகணும், அந்த திடலில் வந்து கட்சி இது ஆரம்பித்ததுக்கு பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சவுண்டு கேட்குது. அந்த திடல் தாண்டி தான் அவர் வீட்டுக்குள்ளே போகணும். திலகர் திடல் இந்த தஞ்சாவூர் இதை பற்றி தான் அதை சுற்றி போட்டு அந்த நிகழ்வு நடந்துருக்கு, அதையே எழுதியிருக்கிறாரு. பாட்டு கேட்குது. இவன் வந்துட்டு இப்போ ரத்தினம் வீட்டுக்கு வந்துடுவானோ அப்படின்னு நினைக்கிற போது இவருக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவன், ஏன்னா அவன் வந்து ஒரு முரடை, எல்லாருமே அதை இவங்களும் சொன்னாங்க முரடை, இவரோட பேருன்னு ரத்தினம்ங்கிற பேரை கேட்டாலே எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற
இவர் இதில் எழுதியிருப்பார். ரெண்டாவது நமக்கு காட்சிப்படுத்தியிருப்பார். அவர் முதல்லயே இந்த பேசுகிற விதங்கள்லாம், ரத்தினம் பேசுறது வைக்கிறது எல்லாமே காட்சிப்படுத்துகிறாரா. இவருக்கு பயந்துட்டு ஆனால் இன்னொரு அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்ட் நினைக்கிறாரு, டெல்லியிலேருந்து வர்ற அந்த கட்சி தலைவரை விட்டுட்டா இந்த 2000 ரூபா கொடுத்ததுக்காக நம்மளை தேடி இவன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த ஒரு நினைப்பும் வருது. பேசுகிறதும் ஏச்சு கேட்குறதும் பேசுகிறதும் நமக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போகிறாரு. அந்த இதோட இந்த இந்த கதை இதில் இது நடுப்புற வந்து இது ரெண்டே இடத்துல இந்த கதையினுடைய சின்ன முடிச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரத்தினம் சொல்கிறான், அந்த கட்சியில் வந்து நான் பெரிய ஆளாக ஆகணும், அதாவது இந்த அடுத்த ஆட்சி எனக்கு பிடிக்கணும், கூட்டணி வச்சுட்டு என்னையை ஒதுக்கி நின்னாங்கள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கரகாட்டத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறான். இதில் பெண்கள் வந்து ஒரு ஒரு போக பொருளாக இல்லாத அவர்களை வந்து ஆள்களுக்கு இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் சொல்லாமல் அவர் அதில் சொல்கிறாரு. இவருக்கு ஆனால் அது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு எழுதுறாரு. இங்கே லாஸ்ட்டாக வந்து இந்த அம்மா கரெக்டாக அதை சொல்கிறாங்க, போன வருஷம் என் பொண்ணு இப்படி பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிற போது அதை இதையும் கோத்துட்டு இவர் முடிவு பண்ணுறாரு. சரி இப்போ இங்கே இது வந்து அரசியல், இந்த இதில் போனால் கூட கோவில் திருவிழா அப்படின்னா கூட சரின்னு சொல்லலாம், இது அரசியல் கட்சி கூட்டம் யார் என்னங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால இவர் அந்த சடார்னு ஒரு அந்த முடிவு எடுத்து அந்த அந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்டுறாரு வீட்டுக்கு. இந்த கதையில் வந்து ரொம்ப அந்த 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 இடங்கள்லாம் வந்து உடனே உடனே அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட மனமாக இதை வந்து நான் பார்க்குறேன் இந்த கதையில் அவருடைய இடத்த. அதே சமயம் கரகாட்டக்காரங்களை பற்றி அவங்க அவர் உயர்வாக இருந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அவர் நினைக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதே இப்போ கரகாட்டம்னா எப்படி தெரியுமா, எல்லாம் பாவடையை தூக்கிக்கிட்டு ஆடுறாங்க இதானா அப்படின்னு சொல்கிற, இதை பார்த்து ஒரு ஒரு மனசு வலிக்கிறதாவோ இன்னும் இன்னும் உடல் பற்றின ஒரு விஷயங்களை தூக்கி பிடிச்சிக்கிற அந்த காலத்து அந்த உறவு அந்த நினைவுகளாக இருக்கிற மாதிரியெல்லாம் கூட இவர் வந்து இதில் அதில் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அது என்ன சொல்கிறது, அவருடைய அந்த பக்குவம் வந்து எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நிமிஷத்தில் உடனே முடிவெடுத்து சரியாக வராது அவர், அது வரைக்கும் வந்து அவர் தன்னுடைய அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா நம்ம செஞ்சு பார்த்துறோமா அப்படின்னு தன்னுடைய குழந்தைக்காக தானே அவர் போகிறாரு. ஆனால் அங்கே போய் இருந்தோம்னா அதை விட ஒரு பெரிய விஷயமா அவர் அதெல்லாம் பார்க்குற போது, நம்ம மருமக எப்படி இருந்தாலும் பேத்தியை வந்து எங்கேயாவது நாலு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாவது ஏதாவது செஞ்சிருவா காப்பாற்றிடுவா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அந்த சமாதானம் பண்ணிக்கிறார். அந்த காசு பணம் வாங்க முடியாது அதை தூ, ஆனாலும் தன்னை வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அந்த அந்த இடங்கள் வந்து திருப்பி படித்தேன். அந்த அந்த இந்த கதையில் வந்து அவர் சொன்ன அந்த விதம் வந்து தன்னை பற்றி தன்னுடைய இந்த நிலைகளை பற்றி அந்த கலைகளை பற்றி எல்லாமே அதில் அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப இயல்பாக அதில் சொல்லியிருந்தார். சொல்லி முடிச்சுட்டு அவர் போகிறாரு. இப்போ அந்த பாட்டு கேட்குது, ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே. அந்த பாட்டு கேட்டோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே அவருக்கு சிலிருங்குது. ஆக்சுவலி அந்த சூழலுமே வந்து அடுத்த மழை வரத்துக்கு முன்னாடி இருக்கிற சிலிருங்கிறது தான் எழுதியிருக்கிறாரு. குற்றால அழகை காண நாம் காண்பதற்கு அப்படின்னு சொல்ல அவர் பின்னாடியே வருது. என்னன்னா ஏதோ ஒன்றுலேருந்து நம்ம ஒரு காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு வருது. என்ன இப்போது திட்டினா திட்டிட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு ஒரு மனோபாவம். அதனால் வெளியில் வேண்டாம், ஏன்னா திருப்பி திருப்பி இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதை மறந்துடுவாங்க அல்லது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மையாக கூட இருக்கலாம். அதனால் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட பகிர்ந்துட்டதுக்கு உங்களுடைய நேரங்களை கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றி. வாசக சாலைக்கு என் அன்பும் நன்றியும். தேங்க்யூ.